வணக்கம் சென்னை, நான் உங்க ஃபேவரட் ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். மத்த மாநிலங்கள்ல இருந்து வந்தவங்களுக்கும் வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களுக்கும் நம்ம இடம் கொடுத்திருக்கோம். ஆனா தமிழ்ல பேசுறதுக்கு மட்டும் யாருமே முன் வர மாட்டாங்க. சோ நம்ம ராமாயணத்தோட சேர்த்து அவங்களுக்கு தமிழையும் சொல்லி கொடுக்க நம்ம முயற்சி பண்ணலாம். தமிழ் பள்ளிக்கு வருக. தமிழ் பள்ளிக்கு வருக. தசரத் மகாராஜ் சன் நேம் இஸ் ராம். ராமாயணத்தை எழுதினது யாரு தெரியல? க்ளோ கொடுக்கவா? கும்பகர்ணன். இல்ல வால்மீகி. தமிழ் பேசுறது இனிமேல் ரொம்ப சிம்பிள். தமிழ்ல பேசுறவங்க கிட்ட நீங்க தமிழ்லயே பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இந்த லேர்ன் இங்கிலீஷ் ஒரு புக் வரும்ல, அதே மாதிரி நம்ம லேர்ன் தமிழ்னு சொல்லி ஒரு புக் போடணும் மச்சி. அப்பதான் வொர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன். யால் தமிழ் டீச்சர் மாமா, நீங்க தமிழ் கிளாஸ்க்கு வரீங்களா? வெளிநாட்டுக்காரங்களால வந்த பிரச்சனை, தமிழே தெரியாதவங்க, இந்த மொழியை பற்றி எந்த ஒரு ஆற்றலும் இல்லாதவங்க, அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சு தமிழ் கத்து கொடுக்கறாங்கன்னு சொல்லி இங்க கேள்வி எழுப்புறாங்க. இந்த வெளிநாட்டு வாசிகள் எந்த அளவுக்கு தமிழை தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம். இங்க பாருமா, நீ எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிற. பதில் வேணும் பதிலு. தயவு செஞ்சு ஒவ்வொருத்தவங்களா கேள்வி கேளுங்க. நான் எல்லாரோட கேள்விக்கும் பதில் சொல்றேன். முதல்ல தமிழ் மேல பற்று கொண்டு போய் இதோ இங்க இருக்க. நானும் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். உங்க பேர் என்னங்க சார்? இன்ட்ரோடக்ஷனுக்குலாம் டைமே இல்ல, ஸ்ட்ரைட்டான க்வெஸ்சனுக்கே வரேன். கேளுங்க சார். ராமனோட அப்பா பேரு என்ன? தசரத மகாராஜா. சிறந்த தமிழ் கவிஞர்கள் ஒரு அஞ்சு பேரோட பேரு உங்களுக்கு தெரிஞ்சவங்களை சொல்லுங்க. அற்புதமான கேள்வி கேட்டிருக்காரு, பட்டின பதில் சொல்றாங்களு பாக்கலாம். பாவம் உங்களுக்கு பதிலே தெரியலன்னு நினைக்கிறேன். நம்ம கூட வந்திருக்கிற தமிழ் ஆர்வம் கொண்டவங்க, அண்ணா நீங்க அஞ்சு சொல்ல வேணா, ஒரு மூணு பேர் சொல்லுங்க. அது வாலி, அப்புறம் வைரமுத்து, அப்புறம் என்ன பா, அவரே தான் பா விஜய். பா விஜய் இவர்களுக்கு கேள்வி கேட்க தெரியவில்லை. பா அண்ணா நிறைய சினிமாலாம் பார்த்திருக்காரு, தான் கன்ஃபியூஷன். இனிமே ராபிட் ரவுண்ட். ஆல் பாய்ஸ் ரெடியா? ஆஹா ரெடி. அண்ணா கேக்கிடுமாண்ணே. நடிகர் திலக 9 வருஷம் போட்டு நடிச்ச படம் பேர் என்ன? நவராத்திரி. தமிழ்நாட்டோட ப்ரூஸ்லி யாரு? சங்கர்ராவ். ராமாயணத்தை எழுதினது யாரு? கம்பர். ஆட்டோ ரிக்ஷால இருந்து எல்லா தெரு பேரையும் தமிழ்ல தான் எழுதி இருக்கணும்னு சொன்னாங்க, அந்த கட்சியோட பேர் என்ன? அதோட பேரு வந்து திமுக. இனி ராமாயணத்துல கடைசி ஒரு கேள்வி. தசரத மகாராஜாவோட ரெண்டாவது பொண்டாட்டியோட முதல் பையனுக்கு பொண்ணு கொடுத்த பொண்ணோட அப்பா, அந்த அப்பாவோட அப்பா பேரு என்னங்கறதா இப்ப கேள்விய. அண்ணா எப்படி அது? ஏன்பா அது யாருன்னு சொல்லுப்பா, மீடியா நான் ஒரு பேராவது வாங்கிக்கிறேன். அதாவது ராமரோட பொண்டாட்டியோட அண்ணனே திரௌபதி பாஞ்சாலி. வா 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 வா. நம்மளோட தமிழ் ஆர்வம் கொண்ட அனைவருமே இங்க ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் வித்தியாசம் தெரியாமே தவிக்கிறாங்க. ஏய் நீ என்ன என்ன கொண்டு வந்து இங்க நிக்க வச்சு கோடீஸ்வரம் புரோகிராமா நடத்துற? இவங்க கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நாங்க பதில் சொல்லணுமா? வாடா டேய் வாடா. அண்ணா இன்னும் ஒரே ஒரு கேள்வி தானே. அண்ணா நீங்க அண்ணா நில்லுங்கடா. ராமனுக்கு சார் சார் தமிழ் பத்தி ஒரே ஒரு கேள்வி சார். சார் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? அது இங்கிலீஷ்லயா? நான் வேணா அவங்களை திரும்ப கூப்பிடட்டுமா? நீங்க வந்து எங்களை காப்பாத்திருக்கீங்க. இது யாரும் செய்யாத உதவி, யாராலையும் செய்யவும் முடியாதா?